வட ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு சர்ச்சைக்குரிய பிரதேசமாக இருக்கும் வெஸ்டர்ன் சஹாரா தான் பூமியின் அந்த நிஜமான நரகம். இதனை நரகம் என சொல்ல காரணமே இப்பிரதேசம் கிட்டத்தட்ட முழுவதுமாக பாலைவனத்தால் ஆனது. எனவே இங்கு மழை இல்லை, போதிய இயற்கை வளங்கள் இல்லை, காடுகள் இல்லை, காகத்தால் தவிக்கும் வாய்க்கு போதிய தண்ணீர் கிடைப்பதில்லை. இருப்பினும் மக்கள் இங்கு வேறு வழி இல்லாமல் கடினமான சூழ்நிலையையும் பொறுத்து கொண்டு போதிய வசதிகள் ஏதும் இல்லாமல் தகிக்கும் வெயிலில் தங்கள் வாழ்நாளை ஓட்டி வருகின்றனர். வெஸ்டர்ன் சஹாராவுக்கு கிடைத்திருக்கும் ஒரே ஒரு ஆறுதல் அதன் மேற்கு பகுதி எல்லையில் அமைந்திருக்கும் அட்லாண்டிக் பெருங்கடலாகும். வடக்கே மொராக்கோவையும் வடகிழக்கில் அல்ஜீரியாவையும் கிழக்கு மற்றும் தெற்கில் மௌரிட்டானியாவையும் எல்லைகளாக கொண்டுள்ள வெஸ்டர்ன் சஹாரா சாராவி அராபு டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் எனும் ஆயுத குழுவால் உரிமை கோரப்படுது. ஆனால் வெஸ்டர்ன் சஹாராவின் பெரும்பாலான பகுதிகளை மொராக்கோ கட்டுப்படுத்துகிறது. இதனால் இப்பகுதி சர்ச்சைக்குரியதாக அடிக்கடி ஆயுத மோதல்கள் ஏற்படும் இடமாகவும் மாறியுள்ளது. இப்பகுதியானது காலனித்துவம், வன்முறை மோதல்கள், நடந்து கொண்டிருக்கும் சர்ச்சைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு சிக்கலான வரலாற்றை கொண்டுள்ளது. நரகத்திற்கு மறுபெயராக அறியப்படும் வெஸ்டர்ன் சஹாரா பற்றிய மேலும் சில ஆச்சரியமான தகவல்களை இப்போது பார்ப்போம். சுமார் 266,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ள வெஸ்டர்ன் சஹாரா வடக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ளது. நீண்ட அட்லாண்டிக் பெருங்கடலையும் மற்றும் மொராக்கோ, அல்ஜீரியா மற்றும் மௌரிட்டானியா ஆகிய நாடுகளையும் எல்லைகளாக கொண்டுள்ளது. வெஸ்டர்ன் சஹாராவின் நிலப்பரப்பு பெரும்பாலும் பாலைவனமாக உள்ளது. நிலப்பரப்பானது பரந்த மணல் மேடுகளாக மற்றும் பாறை பீடபூமிகளாக இருக்கின்றது. எப்போதும் வறண்ட காலநிலை நிலவும் இங்கு மழைப்பொழிவு என்பது மிக மிக குறைவு. வெஸ்டர்ன் சஹாரா 1884 முதல் 1975 வரை ஒரு ஸ்பானிஷ் காலனியாக இருந்தது. பின்னர் ஸ்பெயின் இங்கிருந்து பின்வாங்கிய நிலையில் இப்பகுதி யாருக்கு உரிமையானது என்பதில் சர்ச்சை உருவெடுத்தது. ஸ்பெயின் வெளியேறியதை தொடர்ந்து மொராக்கோ மற்றும் மௌரிட்டானியா ஆகிய இரு நாடுகளும் இப்பிரதேசத்தை உரிமை கொண்டாடின. பின்னர் மௌரிட்டானியா அதன் உரிமை கோரலை கைவிட்டதை தொடர்ந்து மொராக்கோ வெஸ்டர்ன் சஹாராவின் பெரும்பாலான பகுதியை கட்டுப்படுத்துகிறது. அதே சமயத்தில் 1976 ஆண்டு முதல் பொலிசாரியோ ஃப்ரண்ட் எனப்படும் தேசியவாத இயக்கமான சாராவி அராபு டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் எனும் அமைப்பு வெஸ்டர்ன் சஹாராவின் சுதந்திரத்திற்காக ஆயுதமேந்தி போராடி வருகிறது. ஐக்கிய நாடுகள் சபை வெஸ்டர்ன் சஹாராவை சுயராஜ்யமற்ற பிரதேசமாக கருதுகிறது மற்றும் மோதலை தீர்க்கும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. வெஸ்டர்ன் சஹாராவில் உள்ள மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவர்கள் சாராவிக்கள். நாடோடி பாரம்பரியம் கொண்ட இவர்கள் பெர்பர் மொழி பேசும் இனக்குழுவாகும். அரபு மொழி உத்தியோகபூர்வ மொழியாக உள்ளது. ஆனால் பல சாராவிக்கள் காலனித்துவ கடந்த காலத்தின் காரணமாக அரபு மொழி பேச்சு வழக்கான ஹாசனியா மற்றும் ஸ்பானிஷ் மொழியையும் பேசுகிறார்கள். வெஸ்டர்ன் சஹாரா பாஸ்பேட் வைப்புகளால் நிறைந்துள்ளது. இது இப்பிரதேசத்துக்கு முக்கிய வருமான ஆதாரமாக உள்ளது. இங்குள்ள பூக்ரா சுரங்கம் உலகின் மிகப்பெரிய பாஸ்பேட் சுரங்கங்களில் ஒன்றாகும். மீன் பிடித்தல் மற்றொரு முக்கியமான தொழிலாக உள்ளது. இப்பகுதியின் நீண்ட அட்லாண்டிக் கடற்கரையானது கடல் வளங்களை வாரி வழங்குகிறது. வெஸ்டர்ன் சஹாரா உலகின் மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட பிராந்தியங்களில் ஒன்றாக உள்ளது. இங்கு வசிப்பவர்கள் பலர் தற்போதைய ஆயுத மோதல்கள் காரணமாக அண்டை நாடுகளில் அகதிகளாக முகாம்களில் வசித்து வருகின்றனர்.